ஆறு மணிக்கு வசந்தாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுடுவாங்க சார். ப்ளீஸ். அப்படியா? பாக்கெட்ல என்ன இருக்கு? என்ன சார் நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆடுனீங்க. நான் என்னையே மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. நடத்து வரேன். நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, நடத்துட்டு வரேன். என்ன எங்க கூட்டம்? நீங்க வாங்க, தள்ளி போங்கயா, போங்க போங்கயா, நீங்க வாங்க, நீங்க வாங்க, தள்ளியா போங்க, போங்க, நெரிச்சுக்கிட்டு போங்கயா, தள்ளி போங்க, தள்ளிங்கயா, தள்ளுங்க, மேடம் நடந்துச்சு. காலையில எந்திரிச்சா இந்த உழைக்கும் தரங்கள் பத்திரிக்கையால பெரிய தொல்லையா போச்சு. கண்ணா பின்னான்னு எழுதுறான். 30 லட்சம் ஊழல், பொதுநல நிதி என்ற பெயரில் மோசடி, அமைச்சர் அன்பரசன் தில்லு முள்ளு. அன்பரசன் அமைச்சராவதற்கு முன்பு சைக்கிள் கடை வைத்திருந்தா நான் எந்த கடை வச்சிருந்தா இவனுக்கு என்னையா? இப்போது அவருடைய நிலை என்ன? 3 பங்களாவுக்கு அதிபதி, பினாமி பெயரில் பல தொழிற்சாலைகள் தோட்டங்கள், அவருக்கு கிடைக்கும் ஊதியத்தில் இவையெல்லாம் எப்படி சாத்தியம்? பொறாம பொறாம உழைச்சி முன்னுக்கு வந்தையா? உங்க உழைப்பு என்ன சாதாரண உழைப்பா? படிச்சே முன்னுக்கு வந்திருக்கு. பொதுநல நிதி என்ற பெயரில் அவர் வசூலித்த 60 லட்சத்தில் 30 லட்சம் அஞ்சாம் பக்கம் பார்க்கவா? அவர் சொந்த நிதிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதா? இதற்கெல்லாம் அமைச்சர் பதில் சொல்வாரா?
இருக்கேயா? இவனுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு அமைச்சர் ஆக்கியிருக்காங்களா? உடனடியாக இந்த ஊழல் விஷயம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். ஏயா பயப்படுற? இல்லைங்க, முதலமைச்சருக்கு தெரிஞ்சதுன்னா உங்க பதவி போயிரும், இந்த பங்களா போயிரும், நாம மறுபடியும் சைக்கிள் கடை தான் பம்படிக்க வேண்டியதா? இப்ப எல்லாம் முத மாதிரி சைக்கிள்ல காத்தே அடிக்க முடியலீங்க. ஏயா வாஷர் தேஞ்சு போச்சா? இல்லைங்க, எல்லாமே தேஞ்சு போச்சு. நீ வேறயா? என்று உழைக்கும் கரங்கள் ஆசிரியர் சந்திரசேகரன் எச்சரிக்கை விடுகிறார். யார் யாருக்கு எச்சரிக்கை விடுறது? சந்திரசேகரன் எனக்கு எச்சரிக்கை விடுறாயா? இத பாருங்க, இத நீங்க சும்மா விடக்கூடாது. ஹலோ, நான் தான் அமைச்சர் அன்பரசன் பேசுறேன். நான் உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகர் பேசுறேன். ஏன், நாங்க மட்டும் உழைக்கலையா? ஏப்பா எப்படி கீரை? கீரையெல்லாம் ரொம்ப விலையாறி போச்சுங்க. முளைக்கீரை கையிலேயே பிடிக்க முடியாது. எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கச்சா முச்சான்னு எழுதுவேன். உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன். உண்மை நீ சொல்லிதான் தெரியணுமா? உண்மை தெரியாம தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா? தாவணுன்ற முடிவோட வண்டியா? பட்டணத்துல உன்ன மாதிரி ரவுடிங் எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா கிராமத்தை விட்டு புறப்படும் போதே ஒரு பேனா கத்தி எடுத்து பாக்கெட்ல போட்டு புறப்பட்டேன். இது துப்பாக்கி காலம், பேனா கத்திய வச்சா பயமுறுத்துற? நீ நினைக்கிற மாதிரி இந்த பேனா கத்தி சாதாரணமானதில்ல. ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதுல நான் இங்கு ஊத்தி எழுதுறதில்ல, என் ரத்தத்தையே ஊத்தி எழுதிட்டு இருக்கேன். ஜாக்கிரதை. முடிவா என்னதான் சொல்ற? நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க, நான் பாராட்டுறேன். ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க, நான் வாழ்த்துறேன். ஆனா மக்களை ஏமாத்துற வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா அதை எழுதுறதுக்கு எப்பவும் தயங்க மாட்டேன். போன வச்சுறீங்களா? வெரி குட் சார். பின்ன என்ன, அந்த மினிஸ்டர் நம்மளை எல்லாம் மிரட்டி பாக்குறான். அவன் இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் சார்? ஒரு கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணிருக்கா. ஏன் கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணக்கூடாதா? அது இல்ல சார், பரீட்சைக்கு போகல, ஆனா பாஸ் பண்ணிருக்கா. யூனிவர்சிட்டி லெவல்ல பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு சார். ரியலி ஹாட் நியூஸ், சூடான செய்தி கொண்டாந்துருக்கிறீங்க. குட், வெரி குட். பரீட்சைக்கு போகாமலே பொண்ணு பார்த்தா சூடு படு சூடு. கம்போஸ் பண்ணும்போது எழுத்தெல்லாம் கொதிக்கும், பிரிண்டிங் கொடுத்தா மெஷினே கொதிக்கும், படிக்கும் போது அவனுக்கு ரத்தமே கொதிக்கும். மிஸ்டர் சின்னமலாய், லிட்டில் மவுண்டன், ரொம்ப முக்கியமான நியூஸ், இமிடியட்டா கம்போஸ் பண்ணி வை. உங்களுக்கு என்ன வேலையா? இங்க நான் சீஃபா நீ சீஃபா? நீயே சொல்லு. நான் சொல்றியா, நான் நல்லா படிச்சுட்டு டெக்னிக்கலா இங்க கம்போஸ் பண்ண வந்தவன். நீ சும்மா எழுத்தெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமா வந்தவன். உனக்கு எருமாட்டுக்கு ஜாஸ்தி வித்தியாசம் இல்ல. கம்போசிட் ஐசே இப்ப புரிஞ்சுதா? நான் தான் சீஃப், சொல்லு. நான் தான் சீஃப். நீ தான் சீஃப், போயா. தேவி, ரமா தேவி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் பக்தன் வந்திருக்கிறேன். பக்தனா? ஐயோ, உன்னிடம் இந்த கோப பார்வையா எதிர்பார்த்தேன். ஒரு வித காந்த பார்வை, ஒரு காதல் பார்வை அல்லவா எனக்கு தேவை? ரமு, என் இடுப்பில் நான் என்ன வைத்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை வைத்திருக்கிறேன். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்படியா கம்போஸ் பண்றது? என்ன தப்பு? பெரிய இல்ல போற இடத்துல சின்ன இல்ல போட்டு எல்லாரையும் கொண்டு இருக்கீங்களா? எல்லாருமே சாப்பிட்டுமே, ஜனத்தொகை குறையும். மக்களை கொள்வீங்களா? முதல்ல உங்களை கொண்டுடுவாங்க. இதுதான் அவசர வேலையா? இப்படித்தான் அச்சு கோக்குறதா? என்ன பண்றது தேவி, உன் மேல இருக்கிற ஒரு காதல்னால எனக்கு கண்ணு மூணு தெரிய மாட்டேங்குது. தப்பு தப்பா கோத்துறேன். நானும் தான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். கரெக்டா கொடுக்கலையா? இதுக்கு முன்னாடி பாய் தச்சவன் பழச கலராத. சரி, புதுச கலரும். நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். கண்ணு கண்ணு கண்ணு, நானும் தான் பொண்ணை காதலிக்கிறேன். அண்ணமே அண்ணமே அண்ணமே, கண்ணமே கண்ணமே கண்ணமே, ஏ கிண்ணமே கிண்ணமே கிண்ணமே, அடக்கு விடுங்கயா விடுங்கயா விடுங்கயா. இந்த ரெண்டு பேரோட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியா வச்சு போச்சு.
இன்பம் நேரில் வந்தது அது என்னை பாட வைத்தது ஒரு தெய்வம் நேரில் வந்தது அது என்னை பாட வைத்தது அதில் எழுந்த நாதம் இது வசந்த ராகம் அதில் எழுந்த நாதம் இது வசந்த ராகம் ஏழைங்க ரத்தமா சார் எங்க அமைச்சர் எப்படி தப்பா பேசலாமா பேசக்கூடாது தப்புதான் Thank you.